everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஆரஞ்சு கரெக்டர் ஃபவுண்டேஷன் கன்சில் இது எல்லாமே வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் வந்துட்டு இந்த மூணு பேசிக் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ இத பத்தி வீடியோக்களை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி வந்துட்டு பேசிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆரஞ்சு உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இது அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும், ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்போவே எல்லோரும் கேட்டிருந்தாங்க கலர் கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இன்டெப்த்தாக நான் வந்துட்டு கலர் கரெக்ஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சில் இது மூணுத்துக்காகவே செப்பரேட்டாக வந்து இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து மேக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் குளிக்கும் வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை ஃபேஸ் சோப்போ எது போட்டாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து மேக்கப் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து குளிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சோ இல்லை வந்துட்டு சோப் வச்சோ வந்து கண்டிப்பாக ஃபேஸ் வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் நான் இன்றைக்கி இதை வச்சு க்ளீனாக என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசிங்க்கு நான் வந்துட்டு நியூட்ரிடமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் அகைன் இதுவுமே வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ப்ரோன் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்க்கு எல்லாமே வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும். இந்த கிளென்சரும் சரி இந்த மாய்ஸ்சரைசரும் சரி ரொம்ப வந்து மைல்ட் அண்ட் ஜென்டிலாக வந்துட்டு இருக்கும், ரொம்ப ஹார்ஷாகவே இருக்காது. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு வந்து மேக்கப்புக்கு முன்னாடி பேஸாக போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நான் பொதுவாக வந்து ப்ரைமரை வந்து பெருசாக விரும்பக்கூடிய ஆள் வந்து கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோடய பேஸை வந்து செட் பண்ணிப்பேன். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே வந்துட்டு என்னோடய கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐஸ் ஏரியா ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்ஷன், அதுக்கு நான் வந்துட்டு என்பிபியோட ஆரஞ்சு கரெக்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கலர் கரெக்ஷன் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு டார்க் ஸ்பாட் டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறமா வாயை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கலர் கரெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம அந்த அங்கங்கே கரும்புள்ளிகள் இந்த கருப்பாக வாயை சுற்றி இருக்க இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறப்போ நம்ம மேக்கப் வந்து ரொம்ப கருப்பாக கட்டும், ஒரு மாதிரி ஆஷ் கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஃபவுண்டேஷன் போட்டேன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்கும், மேக்கப் வந்து க்ரே ஆகாது, எந்த பிரச்சனையும் வந்து வராது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு பிளாக் பெயிண்ட் எடுத்துப்போம், அதை வந்து நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிளாக வந்து வச்சுப்போம். அண்ட் ஒயிட் பெயிண்ட் வந்து எடுத்துப்போம், அதை வந்து நம்ம போடக்கூடிய ஃபவுண்டேஷனாக வந்து வச்சுப்போம். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ என்னாகும் நமக்கு வந்துட்டு க்ரே கலரில் வந்துடும் இல்லையா ஒரு புது பெயிண்ட், அதே மாதிரி தான் நம்ம மேக்கப் வந்து க்ரே ஆயிரும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆரஞ்சு கரெக்டர் வந்து போடுறோம். ஸோ அதேமே வந்து ஃபேஸ் ஃபுல்லாலாம் போடக்கூடாது, எங்கே நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அங்கே மட்டும் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் தான் வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ நான் அந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ஷேட் ரேஞ்செலாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஆரஞ்சு கரெக்டர் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். நமக்கு ஃபவுண்டேஷனில் ஷேட் இருக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு ஷேட் ரேஞ்சே கிடையாது, பொதுவாக ஆரஞ்சு கரெக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து என்பிபியோடது எடுத்திருக்கேன், இது வந்துட்டு ரொம்ப டெட் சீப் அண்ட் இது வந்து நல்லா ஒர்க்காகவும் கூட. ஸோ இதை வந்து என்னோட கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு பெருசாக பிளெண்டிங் டூல்ஸ்லாம் தேவையே படாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன், அதுக்கு வந்துட்டு இந்த வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மீடியம் டானி. ஆரஞ்சு கரெக்டர் போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லோரும் ஃபவுண்டேஷன் போடுவாங்க, நிறைய பேர் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அப்படி ஃபவுண்டேஷன் போடணும்னா ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே ஒரு காம்பேக்ட் போடுறோம் இல்லை சாதா லூஸ் பவுடர் வச்சோ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போடணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஆரஞ்சு கரெக்டருக்கு அப்புறமா கன்சீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்சீலர் உங்களுடைய எக்ஸாக்ட் ஷேடுக்கே வந்து இருக்கணும், லைட்டர் ஷேட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சீலர் வந்து எனக்கு வந்துட்டு என்னுடைய எக்ஸாக்ட் மேட்சான கன்சீலர். ஸோ அதை வந்துட்டு ஆரஞ்சு கரெக்டர் எங்கே போட்டனோ அதே இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட போகிறீங்க அப்படின்னா பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கன்சீலர் வந்து போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி இங்கே வந்துட்டு கன்சீல் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பாக வச்சதுனால
நான் வந்து எந்த பவுடர் வச்சு வந்து செட் பண்ணலை. இதுக்கு மேலே தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட போனேன். ஸோ அதனால தான் சொன்னேன், கன்சிலர் வந்து நம்மளுடைய எக்ஸாக்ட் ஷேடில் வந்துட்டு இருக்கணும். லைட்டர் ஷேடாக இருந்தால் ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி காட்டும். அண்ட் ஹைலைட் அண்ட் கான்டோர் வந்து வேறு, அதுக்கு வந்து நம்ம லைட்டர் ஷேட் தான் வந்து போடணும். அண்ட் அதை வந்து நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவாக இந்த மாதிரி இன்டெப்த்தாக வந்து எடுக்கிறேன். அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதேமே நான் வந்துட்டு போட்டு இழுக்கலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா தொட்டு தொட்டு அதாவது டேப் பண்ணி டேப் பண்ணி என் ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி வந்து வைக்கிறேன். ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னோடய ஸ்கினில் ஓரளவுக்கு ப்ராப்ளம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்துட்டு மேபிலின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து 310 சன் பீச். அண்ட் இது வந்து என்னுடைய கரெக்டான ஷேட் ஃபவுண்டேஷன். அண்ட் இதை நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் டாட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஒரு விஷயம் வந்து பார்க்கணும், அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்தோடனே நம்ம கையில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், அதை எடுத்த உடனே அந்த கண்ணு கீழே நம்ம ஆப்பிள் ஆஃப் சீக் இருக்கும்ல அந்த இடத்துல கொண்டு வைக்காமல் ஜாலைன்லேருந்து நான் வைக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாலைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கண்ணும் இருக்குல்ல அது வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஜாலைன் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த கண்ணம் வந்து நல்லாவே வந்து பிரைட்டாக இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ ப்ராடக்ட் வந்து அந்த கண்ணத்தில் அந்த ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸில் வந்து நிறைய போடுறதை விட அந்த ஜாலைனில் நிறைய ப்ராடக்ட் போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அகைன் நெத்திலையும் அதே மாதிரி தான், நிறைய ப்ராடக்ட் போட தேவையே இல்லை, ஹேண்ட்ஸில் என்ன மீதி இருக்கோ அதை வந்து போட்டுக்கணும். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், ஆன்லைனில் இருந்தாலும் சரி நேரில் ஸ்டோரில் போய் வாங்கினா இருந்தாலும் சரி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளெண்டிங்கும் இதுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பிளெண்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ப்ரஷ்னால் வந்துட்டு ஒரு ஃபுல் கவரேஜ் மாதிரி கொடுக்கும். எனக்கு வந்துட்டு லைட்டாக அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் எப்போதுமே அந்த மாதிரி லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நல்லாவே நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இந்த பிளெண்டிங்கும் அகெயின் அதே மாதிரி தான், பிளெண்ட் பண்ணும்போது ஜாலைன்லேருந்து எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணணும், எடுத்த உடனே மேலே வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்துட்டு பிளெண்டிங் வந்து இந்த கணத்தில் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த கணத்துக்கு மாறுறது, சின்னில் பண்ணிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு நோஸ்க்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கீழே ஒரு லைனில் பண்ணுறோன்னா அந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அடுத்த லைனுக்கு வந்து போகணும், இங்கே இங்கேயும் வந்து தாவவே கூடாது எப்போதுமே பிளெண்டிங்கில் வந்துட்டு. அண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது வாட்டரில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதோடைய ஒரிஜினல் சைஸை விட டபுள் த சைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக தண்ணி போட்டு புழிஞ்சோடனே வந்து சொட்டுற மாதிரி தண்ணி இருக்கவே கூடாது, நல்லா சிக்காக வந்து புழிஞ்சிடணும். அண்ட் அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும்தான் ஃபீல் ஆகணுமே தவிர அது வந்து சொட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவே நீட்டாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என்னுடைய நெக்லையும் ஏர்ஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது, நான் எப்போதுமே வந்துட்டு மேட்ச் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து லைட்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன், ஸோ தட் என்னோடய ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பார்க்க தெரியும், ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ என் ஃபேஸ் இருக்கிறதுக்கும் நல்லா வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நல்லா வந்து ஈவன் டோனாக இருக்குது, எந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனோ எதுவுமே வந்து தெரியல. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறது, கான்டோர் பண்ணுறது, ப்ளஷ் இது எல்லாமே வந்து உங்களுடைய விஷ் தான். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பவுடர் வச்சு கண்டிப்பாக செட் பண்ணணும், இல்லாட்டா ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பேஸ் மேக்கப், இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ப்ராப்பர் பேஸ் மேக்கப். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஃபேஸ் மேக்கப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு பவுடர் வச்சு என்னுடைய பேஸை நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ப்ளஷ் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் ஐஷேடோ போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எந்த மேக்கப் பண்ணல, கான்டோர் ஹைலைட் எதுவுமே பண்ணல, நான் ஃபஸ்ட்டு பண்ண பேஸோட அப்படி இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயங்கர நேச்சுரலாக இருக்குது. மேபி என்னோடய லிப்ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இதுவே நியூட் ஷேட் கூட போட்டோம்னா பயங்கர நேச்சுரல் லுக்காக தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ்அப்லேயும் வந்து காமிக்கிறேன், ரொம்ப வந்து வெள்ளை அடித்த மாதிரியும் இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து மேக்கப் போடாத மாதிரியும் இருக்காது, லைட்டாக போட்ட மாதிரி இருக்கும், பட் கரெக்டான பொசிஷனில் வந்துட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை, டேக் கேர்.